ஓட்ட வடியாடா பொசு பொசுன்னு இருக்கும். எதை சாப்பிட்டு ஓட்ட வடன்றான் இவன்? ஒத்த வடை சாப்பிட்டியே? எட்டு வடை திருவண்ணாமலை கோபுரம் கூட
ஆனா இந்த லோகம் அழிய போகுது, அழிய போகுது. ஒரு வாரமா மாமிக்கு உடம்பு நல்லா கிரைண்டர் ஆடுதோ இல்லையோ அவ ஓடி ஆடி வேலை செய்வா. இப்ப அவ உட்காந்து கிடக்குறா, கிரைண்டர் மட்டும் ஆடி கிடக்குது. மாமி கையால அந்த ஓட்டோட ஒண்ணு பிராணத்தை வாங்குற வாயில தர்ம போட்டு கொடுத்தோம். சாரப்பாம்பு விளக்கம் நல்ல பாம்பு எடுத்து நல்ல பாம்பு படம் எடுக்கண்டா. இல்ல மண்ணல் பாம்பு அதனால மூக்கு பிராணதும் அதனால பருப்பு சாம்பார் வச்சா. ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போய் வந்த, கும்பாபிஷேகத்துக்கு 3 லிட்டர் நெய் எழுதுன, 1 லிட்டர் தான் ஏக குண்டத்துல ஊத்தன. மாமிய ஓம குண்டத்துக்கு தூக்கி என்ன பண்றது? பிராணத்தை புடுங்குறானே, விலைவாசிதான் ஏறி போச்சு. இருந்தாலும் வந்தது நம்ம பிராணத்தை வாங்குது. அதனால அந்த 1 லிட்டர் நெய் அப்படியே ஊத்திருவா சாம்பார்ல, ஒத்தக்கட்ட சாம்பார். அதை சாப்பிட்டதுல இருந்து 2 நாளா வயிறு கட்டாமட்டான் கட்டாம. வாயு பகவான் நிக்க மாட்டான். வாயு பகவான் இருக்கானே, ஒரு வாரமா உடம்பு சரியில்லை, எனக்கே தோசைய காட்டலாமோ உனக்கு காட்டி இருக்கிறான. சட்டில சுட்டு போட்டாங்களா? சட்டில ஆடா தோசைய சுடுவான். ஆப்ப சட்டியா? ஆப்ப சட்டி, ஆப்ப சட்டி. அதெல்லாம் இருக்கட்டும். மாமி கல்யாணம் பச்சை வச்சிருந்தாலே என்ன பேசுறது? ஏன்னா மாமி என்னன்னு கேட்டாங்க. நான் எங்கெங்கயோ போய் தண்ணு கல்யாணம் பிடிச்சிருக்கோ கிடைக்கல. போல வசந்தில கல்யா கிடைக்கல கிடைக்கல. ஆமா கலச பாக்கோ அங்கேயும் கிடைக்கல. நோக்கோ இங்கேயும் கிடைக்கல கிடைக்கல. ஆனா மாமி செஞ்சு வச்சிருந்தாரே பேசறதுதுரா, எங்க இருந்து வாங்கிருந்தே எங்கெங்கயோ தேடி பார்த்து கிடைக்கல கிடைக்கல. இது மாமி கல்யாணம் பிடிச்சிருக்க கேட்டாங்களே கிடைக்கலன்னு பாத்துக்கினே வந்தா ஒரு வீட்டாண்டா அப்பதான் வீடு குடும்பம் பாய்க்கிறாங்க. கல்யாணம் பிடிச்சிருக்க சுத்தி உடச்சு வச்சிருந்தாங்க. எத்தாண்டு கொடுத்த பிராணத்தை வாங்க கண் திசைக்கு ஓட்டு வச்சு இந்த கல்யாண பூசணிக்காய் வா சாப்பிட்ட. பின்ன 2 வயடி, பின்ன 2 வயடி. அதனால தானே பின்னாடி புடிங்க இருக்குது எனக்கு. அது எப்படி ஏத்துமானா? கையில மீன் பை வாங்கி மீன் வச்சுக்கணும் பையில, அது கல்யாண பூசணிக்கு ஏத்துமான. நீ மீன் வாங்குறத யாரா பார்த்தாங்களோ? இல்ல ஒரு ஆளு போதும், நீ என் பிராணத்தை வாங்கோ ஒரு ஆளு போதும். நீர் வாழ்க்கிறது அந்த ஊழியா தங்கிறது. என்ன இருக்கிற
எங்களுக்கு உடம்பு யார மாறுது உங்களுக்கு மட்டும் நான் இப்படி ஏறுது வாங்குற சாப்பாடு கள்ளங்கப்பட இல்லாத மனசுடா வாங்குற பைசாவ வயிற்றுக்கு போடணும் எடுத்து போய் வயிற்று சாப்பிட வைக்க கூடாது ஊர்ல போற சாப்பாடு தெரியாதா மன்னர் சபைக்கு வந்திருக்கிறேன் ஒரு பத்து முட்டை ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் பத்தாவாசில பிரியாணி சாப்பிட்டு கேள்விப்பட்டேன் சரிமண்ணா ஆத்துல இருந்த என்ன அதி விரைவாக அழைத்த காரணம் என்ன சுவாமி என்னுடைய குடும்பத்துக்கே நீங்கள் தான் அரசாங்க ஜோசியரா இருக்கீங்க அதாவது உன் பாட்டனாருக்கு நான் தான் திதி கொடுத்தேன் அப்பாவுக்கு நான் தான் எங்க அப்பாவுக்கு நீங்க தான் திதி கொடுத்தீங்க திதி கொடுக்க வந்துக்கிறேன் சுவாமி அதுக்கு நான் அழைக்கிறேன் சுவாமி எனக்கோ ஒரே மகன் ஆப்பிளா நான் எடுத்துக்கவா என் தங்கமான மனசு நான் மட்டும் சாப்பிடவா எப்படி தெய்வமா பேசுறாரு பரம் உங்க காது கேக்கல தப்பு பண்ணிட்டீங்களா சிவா 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 ஐயா என்ன அழகா நான் மட்டுமா திராட்சியா ஹோட்டல் வைக்கலையா கேட்டு வைக்கிறேன் நீ பாஜ நான் பாஜ சாப்பிடலாமா என்ன தாராள பிரபு பத்தியா அவன் பேசுறதுக்காக கேட்கல தப்பு பண்ணிட்டீங்களா கொண்டாட்டி பத்தினியும் அவங்க காதுக்கு சமாளிக்க முடியலடா இந்த உடம்ப வச்சுக்கிற பிராணத்தை வாங்க மேல ஏற முடியும் என்னடா முக்காடு போட்டு வர அவளையா பொங்கலையானே தெரியாது ஒரே மகன் பத்து மகன் சிவமணி அயல்நாடு சென்று பட்டங்கள் முடித்து இப்போதுதான் தாயக திரும்பியிருக்கின்றான் நாளை இந்த நாட்டிற்கு மன்னனாக முடிச்சுட்டு அழகு பார்க்க போகின்றேன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஜாதகத்தை கணித்து பார்க்கணும் ஜபம் இருந்து ஒரு மகனை பெற்றெடுத்தீர்கள் சிவமணியின் என்று பெயர் குறித்தது நான் தான் சத்த பருவம் வந்துவிட்டது இந்த நாட்டின் பொறுப்பை மகன் சிவமணிக்கு ஒப்படைக்க வேண்டும் நல்லது ஒரு நாளை பார்த்து நல்லது ஒரு மகளை பார்த்து திருமணமும் முடிக்க வேண்டும் இது அவ்வளவுதானே பாருங்க பார்த்து முடிச்சிடுறேன் ாம்பரதரும் சசி வரணமும் சசி வரணமாம் சசி வரணமாம் சசி சசி சொல்லாக்கிற மர சொல்லட்டுமா
ஆவாதன வேதனாம் சமர்ப்பியாமியே. பச்சரிசி ஏத்துட்டீங்களா மூட்டை? கத்திரிக்காய் ரெண்டு கிலோ ஏத்துட்டீங்களா? முருங்கா. மயான ருத்தி நாடகத்தில் வசனம். அம்மா அம்மா எழுந்திடம்மா. ஏண்டா லைட் வருஷத்துல கண்ணு தெரியல எனக்கு. லைட் ஆஃப் பண்ணலமா? ஆஃப் பண்ண நல்லா பேச தெரியடா. எழுத்துல பார்த்தே பழக்கம் எனக்கு. நான் படிப்பேன், ஆனா இது தமிழ்ல இருக்குது, அதனால எனக்கு தெரியாது. இங்கிலீஷ்ல வாயை வச்சுக்கிறாரு மன்னா. சிவமணி ஏழுல குரு, ஒன்பதுல ஒன்பது. அஞ்சும் ஒன்பது இருக்குது. நான் சிவமணி. இந்நாட்டு இளவரசர் ஜாதகத்தை கணிக்கும் பொழுது தவம் இருந்த பெற்றெடுத்த மகன் உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் மன்னா, திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தவமா தவம் இருந்து பெற்றெடுத்த உன் மகன் சிவமணி ஜாதகத்தை கணிக்கும் பொழுது கணித்து பார்க்கும் பொழுது இன்று சுக்கிர வாரம் வெள்ளிக்கிழமை போக, நாளை சனிக்கிழமை, சனிக்கிழமை 8:30 மணி அளவில் மகன் சிவமணி ஜாதகத்தில் மரண யோகம் போட்டு Thank you.
முடியும் ஏந்ததையா, உனது வாழ்க்கை அழித்ததையா. என்னால் காப்பாற்றவே முடியாதா? வாழும் பிரம்ம தேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறாரோ அந்த விதி தவமாய் தவம் இருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தீர்கள். சிவமணி என்று பெயர் வைத்தீர்கள். அயல்நாடு சென்றான், பட்ட படிப்புகளை முடித்தான், தாயகம் திரும்பினான். இந்த நாட்டின் பொறுப்பை ஒப்படைக்கலாம். நல்லதொரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்யலாம் என்று மனப்போம். ஐயா, நான் சொல்வது போல் நீங்கள் செய்தால் உங்கள் மகனின் உயிர்தான். என் மகன் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ வேண்டும். இந்த நாட்டு நல்லவனாக வல்லவனாக வாழ வேண்டும். இதற்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். நாளை காலை சனிக்கிழமை 8:30 மணியளவில் உன் மகன் இறப்பது உறுதி. ஐயோ, அதை நீ தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அந்த பிரம்மன் தலையில் எழுதிய விதியை உன் மதியால் வெல்லலாம். மகனின் விதியை மதியால் வெல்லலாம். மதியால் வெல்லலாமா? உண்மைதான் ஐயா. எப்படி சுவாமி? மன்னா, உனது நாடு மதிவதனாபுரி நாட்டிலே ஒரு பகுதியில் இரும்பு கோட்டை ஒன்று அமைக்க வேண்டும். அந்த இரும்பு கோட்டை சுற்றிலும் அக்னி ஜோலையாகவே வீச வேண்டும். நாளை 8:30 மணியளவில் 8:30 மணியளவில் மரண யோகத்தில் யமதர்மன் உன் மகன் உயிரை கவருவதற்காக வருவான். அந்த 8:30 மணி அளவுக்குள் மகன் சிவமணியை அந்த இரும்பு கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்தா அவனுக்கு அதற்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன். நாட்டில் ஒரு பகுதியில் இருமால் கோட்டை அமைக்க வேண்டும். அந்த கோட்டையை சுற்றிலும் அக்னி சோலை வீச விட வேண்டும். அதற்குள் வைத்து என் மகனை காப்பாற்ற வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் என்று பார்த்து விட்டேன். நாட்டின் அருகே வந்து விட்டேன். என் தந்தையை பார்க்க வேண்டும். இப்பொழுதே புறப்படலாம். உலகம் சிறியது, உண்மை பெரியது, தர்மம் முத்தம்மன் காந்தி அண்ணா பெரியார் என்றும் மறையாது. உலகம் சிறியது, உண்மை பெரியது, தர்மம் மறையாது. முத்தம்மன் காந்தி அண்ணா பெரியார் என்றும் சொன்னது. நாட்டுக்கு மனநாக விடுத்து அதை
பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு. உண்மைதான் தந்தையே, நம்முடைய அரசாங்க தோத்திரம் அழைத்து என்ன உரைத்தாரப்பா? எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஜாதகத்தை கணித்து பார்த்து என்னடா என்ன உரைத்தார் தந்தையே? இன்று வெள்ளிக்கிழமை, வெள்ளி போக நாளை சனிக்கிழமை 8:30 மணியளவு மரணம். நான் இறக்க போகின்றதா? எந்த பூமியில் நான் இனிமே உயிரோடு நிற்க மாட்டேனா? இந்த சின்ன சிறு வயதிலே என் நாட்டை என்று ஆட்சி செய்யலாம் என்று நான் ஓடி ஓடி வந்தேனே அப்பா. ஆனால் மகனே, நீ இறக்க போகின்ற அப்பா, நடக்கும் என்பா